வணக்கம், என் பேர் ராஜேஸ்வரி. சிவகங்கை மாவட்டம் கால்பிறவு மானாமிருத வட்டாரம் வச்சு கால்பிற ஊராட்சி மன்ற தலைவர் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. என் பேர் பி ராஜேஸ்வரி. நானும் ரெண்டு பேரில் பொது தொகுதியில் நின்று ரெண்டு பேரில் தோத்துட்டேன். மூணாவது இந்த வட்ட எசி தொகுதியில் வந்து என்னை அன்ன போஸ்டா எடுத்தாங்க. அன்ன போஸ்டா எடுத்து 11 மாதம் ஆச்சு. 11 மாசமும் என்னை நான் எந்த வேலையும் எந்த பொறுப்பும் என்னை கொடுக்கவும் இல்லை. எந்த வேலையும் என்னை செய்ய விட மாட்டாங்க. இப்போ வேலை செய்யணும் என்னன்னு கேட்டால் இதுலேருந்து நாங்கள் பார்த்துக்குறான் அப்படின்றாங்க. வீடியோ எல்லாருமே எனக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அங்கேருந்து சொல்கிறது இங்கே வந்து நான் சொன்னா இதில் எதுக்கு நீ சொல்கிற நாங்கள் பார்த்துக்குறான் அப்படின்றான். திருப்பி மக்கள் பண்ணேரம் நான் போட்டேன், அவர் சொல்கிறாரு நான் போடுறதுனால நீ போடணும் அப்படின்னு வீட்டிலே வந்து என்னை மிரட்டுறாங்க. அவங்க அண்ணன் சாமின்ற ஒருத்தர், வயசு பிரசந்த அண்ணன் சாமின்ற ஒருத்தர், அவர் வந்து உன்னை நீனா நானு பாப்பா ஆள் வச்சு உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு என்னை வீட்டிலே வந்து மிரட்டுறாங்க. நான் மன உளர்ச்சிக்கு ரொம்ப ஆளாப்பட்டேன். அதனால 3 மாதத்துக்கு முன்னையே நான் சொன்னேன், ரெண்டு பட்ட கிளர்க்கிட்டையும் சொல்லிட்டேன், இன்னென்ன மாதிரி பேசுகிறாங்க நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு. சரிக்கா நான் இப்போ தாக்கா சேர்ந்தேன், நான் புதுசுக்கா அப்படின்ட்டு. திருப்பி இப்போவும் திருப்பி மேலும் மேலும் என்னைய டார்ச்சர் தாங்கலை. சேரில் உட்காந்தாலும் ஒரு இதாக பார்க்குறாங்க. எசிதில் வந்து உள்ள விட்டு சேர் வந்து உட்கார வச்சுட்டு மேலே உட்கார வச்சுருக்கோம், அப்போ இவள்கிட்ட என்ன நம்ம இது இதுன்றது அப்படின்ற அளவுக்கு என்னை பார்க்குறாங்க. எனக்கு அந்த இதில் இருக்கு, எனக்கு ஒரு இதாக தெரியுது. அவங்க என்ன எந்த பொறுப்புமே கொடுக்கல, நம்ம என்னத்துக்கு அந்த இடத்துல இருக்கணும், சும்மா ஒரு பொம்மை மாதிரியா? அதனால என் வேலையை ராஜினாமா பண்றதுக்கு நான் முடிவு எடுத்துட்டேன். மன உணர்ச்சி தாங்காம முடிவு எடுத்துட்டேன் சார்.